ஆன்மீக உறுப்பினர் விஜயதரணி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, இந்த குழித்துறை என்னுடைய தொகுதியின் ஒரு மைய பகுதியாக இருக்கும். குழித்துறை தாமிரபரணி ஆற்றை மையமாக கொண்டுதான் அனைத்து கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், நீர் வழங்கல் முழுமையாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அதிகமாக என் தொகுதியில் தான் நீரை வழங்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கே நிறைய நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. மாவட்டத்துக்கே நாங்கள் தான் கொடுக்குறோம். ஆனாலும் கூட குறிப்பாக இப்போ குழித்துறை பகுதியில் நகராட்சியில் 31 கோடியில் செலவில் போன முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது முடிக்கக்கூடிய நிலைமையில் ட்ராட் போர்ட் மூலமாக அந்த திட்டத்தில் பணிகள் முடிவடைகிற சூழ்நிலையில் இருக்குது. ஓரளவுக்கு அது குழித்துறை நகராட்சிக்கு நீர் வழங்குகிற சூழ்நிலை இருந்தால் கூட அருகாமையிலே இருக்கக்கூடிய பாகோடு பேரூராட்சி, நல்லூர் பேரூராட்சி, உண்ணாமலைக்கிடை பேரூராட்சி என்று அது சுற்றி இருக்கிற அனைத்து பார்டரில் இருக்கிற எல்லா பேரூராட்சிகள்லேயும் தண்ணீர் தட்டுப்பாடு சிவியராக இருக்குது. ஆனால் பாகோடு பேரூராட்சியில் சுத்தமாக தண்ணி பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கிற சூழ்நிலையில் அதற்கென்று இடம் ஆய்வும் நாங்கள் செய்து கொடுத்தோம். கதர்போர்டோட இடம் ஒன்று இருந்துச்சு, இன்னொரு ஒரு இடம் இலங்கை ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கிற இடம் பக்கத்துலேயும் இடம் தேர்வு பண்ணோம். ஆனால் அதற்கென்று 4 கோடி நிதிகள் முன்னாடி ஒதுக்கப்பட்டு இப்போ லேப்ஸ் ஆகிப்போய் கிடக்கு. ஆகையால் உடனடியாக இந்த பேரூராட்சிக்கு தண்ணீர் என்பது மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நிலையமும் கூட்டு குடிநீர் திட்டம் வாயிலாக ஒரு உயர்மட்ட தொட்டியும் கட்டி நீர் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, தாமிரபரணி ஆற்றை பொறுத்தளவு நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்கிற போது ஆறு முழுவதும் எங்கள் மாவட்டத்திலே வருகிறது, ஆனால் தண்ணீர் எடுத்து விருதுநகருக்கு கொடுக்கிறீர்கள், திருநெல்வேலிக்கு போகிறது, எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு ஏற்கனவே பழுதுபட்ட அத்தனை பைப் லைன்களை மாற்றி குடிநீர் வழங்கி கொண்டு வருகிறோம். புதிதாக 4-5 பேரூராட்சிகள் பயன்பெறும் வகையிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த சொன்னபோது கூட ஓரளவு கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு வந்துவிட்டது என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள். உறுப்பினர் சொன்னதை கருத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்குமானால் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தாமிரபரணி ஆற்றிலே டேமில் 95 அடி தண்ணீர் இருக்கிறது. நேற்று நான் கேட்டபோது எங்களுக்கு தண்ணீர் வரலன்னு, டேமில் 95 அடி தண்ணீர் இருக்கிறது, அங்கே விவசாயத்திற்கென்று அதை திறக்காமல் இருக்கிறார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய அனுமதியை கேட்டு அதை திறக்க இருக்கிறோம் குடிதண்ணீருக்காக. எனவே குடிதண்ணீர் நல்ல முறையில் கொண்டு வரக்கூடிய இப்படியே சொல்கிறாங்க. சபாநாயகர் கேட்குறார் குடிதண்ணீர் கொடுன்னா நாங்கள் விவசாயத்துக்கு தான் கொடுக்கணும்னு சபாநாயகர் சொல்கிறாங்க. நீங்கள் இது நேற்றே பிரச்சனையாக இருந்தது. எனவே குடிதண்ணீருக்காக மாண்புமிகு அமைச்சர் திறக்கப்படும். முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று திறந்து குடிதண்ணீர் போதிய அளவு கொண்டு வந்து கொடுக்கப்படும்.